மான்முகு உறுப்பினர் நயனார் நாகேந்திரன். மான்முகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த கேள்வி சட்டமன்ற முதல் நமது அரசு வந்த உடனேயே போடப்பட்டு முதலமைச்சரிடம் நேரடியாக கோரிக்கை வைக்கப்பட்டு முதல் கோரிக்கையாக நிறைவேற்றி தந்தார்கள் முதலமைச்சர் அவர்கள். அதற்காக எனது மனமார்ந்த நன்றியை முதலமைச்சருக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே நன்றி சொல்லிட்டேன், இருந்தாலும் இரண்டாவது முறை நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். அதே போல முதலமைச்சரின் உத்தரவுக்கு நாங்கள் அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் இரண்டு தினங்களுக்கு முன்பாக ஒரு திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலுக்கு ஒரு 30 கோடி ரூபாய் செலவில் எல்லா திட்டங்களும் தந்திருக்கிறார்கள். அதே போல தினமும் 500 பேருக்கு உணவு வழங்கும் திட்டம், பிறகு முதியோர் உண்ணும் உறைவிடம் தந்திருக்கிறார்கள் மொத்தம் 30 கோடி ரூபாய் செலவில். அதே போல நமது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் புறவழி சாலை வெகு விரைவிலே அவங்க முதலமைச்சருடைய உத்தரவுக்கிணங்க வெகு விரைவிலே புறவழி சாலை அமைத்தரும் என்ற உத்தரவாதத்தை தந்திருக்கிறார்கள். அதேபோல முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே ஆதிச்சநல்லூர் ஆராய்ச்சி நிலையத்திற்கு 15 கோடி ரூபாய் திருநெல்வேலியில் அமைத்து தரப்படும் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார்கள். இப்படியாக தொடர்ந்து திருநெல்வேலி தொகுதிக்கு கட்சி பாராமல் நாளும் தந்து கொண்டிருந்த முதலமைச்சருக்கு எனது மனமார்ந்த நன்றியை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.